உயிர்க்கும் சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை நல் அடியார்களே, அகில உலகாலும் இரட்சகன் மாபெரும் வல்லோன் ஏக இறைவனின் இறை ஆலயத்தில் அந்த இறைவனை உள்ளச்சத்துடன் உளப்பூர்வமாக வணங்கி வழிபட்டு அவனது இறை அன்பையும் இறை அருளையும் இறை கருணையும் பெருமுகமாக இறைவனால் நமக்கு இடப்பட்டுள்ள கடமையான சிறப்புமிகு ஜும்ஆ தொழுகையினை நிறைவு செய்வதற்காக நாம் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். வல்லோர் இறைவனின் இறை அருளும் முழு உலக சமுதாய மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக வந்துதித்த மனிதரேய காவலர் மாமனிதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ என்னும் நல் ஆசியும் நம் அனைவர்களின் மீதும் மற்றும் உண்டான ஏனைய சமய சமுதாய மக்கள் இன்னும் இந்த சிறப்பு ஜும்மா உரையை தங்களது இல்லங்களில் அமர்ந்து செவிதாழ்த்து கேட்டுக்கொண்டிருக்கும் எனது அன்புமிக்க வாசமிகு தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் இன்னும் தங்களுடைய வியாபார தளத்தில் இருந்து கொண்டு இச்சிறப்புமிகு உரையினை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் அன்புமிகு சகோதரர்கள் அனைவர்களுக்கும் அனைவர்களின் மீதும் இல்லாமல்ல ஏக இறைவனை இறை அருளும் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ என்னும் நல் ஆசியும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனால் படைக்கப்பட்ட மாதங்கள் வருடத்திற்கு 12 மாதங்கள். அந்த 12 மாதங்களில் இறைவனுடைய மாதம், இறைவனால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதம், இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் 4 மாதங்கள். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ஷஹ்ருல்லாஹில் ரஜப், ஜுல்கஅதாதுல் ஹஜ், இந்த 4 மாதங்களும் இறைவனால் சங்கைப்படுத்தப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட உயர்வுபடுத்தப்பட்ட மாதம். அப்படி இறைவனால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்றான ஷஹ்ருல்லாஹில் ரஜப் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரஜப் மாதத்தில் நாமெல்லாம் மிகுந்த ஆவலுடன் ஆரவாரத்துடன் எதிர்நோக்கி கொண்டிருந்த ரஜப் மாதம், இச்சிறப்புமிகு ரஜப் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆ குத்பா பேருரையில் நாம் அமர்ந்துள்ளோம். கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் நாம் காண்கின்றோம் பார்க்குகின்றோம் நமது இல்லங்களில் விசேஷங்கள் நடத்துவதற்காக நமது இல்லங்களில் விசேஷங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள், இந்த நாளிலே இந்த விசேஷம் நமது இல்லங்களிலே அது நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அதற்கு தயாராக 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே நாம் ஆயத்தமாக ஆகிவிடுவோம். அதுபோன்று இந்த உலகத்தில் கல்லூரியில் பள்ளிக்கூடங்களில் காலாண்டு அரையாண்டு பொது தேர்வு என்பதாக 3 தேர்வுகள் உண்டு. அந்த காலாண்டுக்கும் அரையாண்டுக்கும் பொது தேர்வுக்கும் மாணவர்கள் தங்களை எப்படி தயார்படுத்தி கொள்வார்களோ அதுபோன்று இறைவனால் படைக்கப்பட்ட இறை நல்லடியார்களுக்கு நமக்கு பொது தேர்வு ரமலான். நமக்கு பொது தேர்வு எது? ரமலான். அது பொது தேர்வு. ரமலானுக்கு முன்பாக காலாண்டு அரையாண்டு, காலாண்டு அரையாண்டு இந்த உலகத்திலே பள்ளிக்கூட படிப்போம், அந்த காலேஜ் படிப்போம், காலாண்டு அரையாண்டு இவைகள் இடைவெளி உண்டு. 2-3 மாதங்கள் இடைவெளி விட்டு காலாண்டு அரையாண்டு, அது ஒரு பொது தேர்வு. ஆனால் நமக்கு
பாலாண்டு அரையாண்டு பொது தேர்வு. அந்த ரமலானிலே பொது தேர்வு எழுதுவதற்கு முன்பாக ரஜப் மாதம் இது காலாண்டு, ஷாபான் மாதம் அரையாண்டு தேர்வு. அதில் இடையில வரக்கூடிய மாதங்கள் முஹர்ரம், தில்காதா, திலாஜி, இவைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் ரிவிஷன் டெஸ்ட்னு வைப்பாங்க அது போன்று. ஆக அந்த பொது தேர்வு எழுதுவதற்காக வேண்டி மாணவர்கள் என்ன எழுத வேண்டும், என்ன கேள்வி கேட்கப்படும் என்று அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் நம்மவர்களுக்கு பொது தேர்வு, அந்த பொது தேர்விலே உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கப்படும், நீங்கள் என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்பது எல்லாமே நமக்கு முன்பாகவே அடையாளம் காட்டப்பட்டு விட்டது. பொது தேர்விலே நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும். பொது தேர்வில் இவைகளை தான் நீங்கள் தேர்வாக நீங்கள் எழுத வேண்டும் என்பதாக நமக்கு அதனுடைய குவஸ்டின்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் அந்த ரமலானை பொது தேர்வு எழுதுவதற்காக இந்த ரமலானை தயாராகி கொண்டிருக்கிற இந்த நிலையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலானை வரவேற்று, ரமலானை வரவேற்கும் விதமாக இப்படி துவா செய்துள்ளார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிஹ்னா ரமலான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துவா செய்திருக்கின்றார்கள். காலாண்டு தேர்வு எழுத இருக்கின்ற ரஜப் மாதத்திலே எங்களுக்கு நீ பறக்க செய்வாயாக, அரையாண்டு தேர்வு எழுத இருக்குகிற உங்கள் ஷாபான் மாதத்திலே எங்களுக்கு பறக்க செய்வாயாக, பொது தேர்வு எழுத இருக்குகின்ற ரமலானிலே பறக்க செய் என்பதாக கேட்கவில்லை, ரமலானை அடைகின்ற பேற்றினை வாய்ப்பையும் எங்களுக்கு வழங்குவாயாக என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துவா செய்துள்ளார்கள், துவா கேட்டுள்ளார்கள். அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய உயர்வுக்குரிய மாதம்தான் இந்த ரஜப் மாதம். இந்த ரஜப் மாதத்திலே பரக்கத்திற்காக துவா செய்துள்ளார்கள், ஷாபானிலும் பரக்கத்திற்காக துவா செய்துள்ளார்கள். ரமலானிலே பரக்கத்துக்கு துவா கேட்கவில்லை, துவா செய்யவில்லை. அது அடைகின்ற பேட்டின் வாய்ப்பையும் எங்களுக்கு நீ தந்தாலே போதும், கொடுத்தாலே போதும் என்பதாக துவா செய்துள்ளார்கள். அவர் ஒரு மனிதர் இந்த ரஜபிலே நல்ல முறையிலே அவர் காலாண்டு தேர்வு எழுத வேண்டும், ஷாபானிலே அதிலேயும் நல்ல முறையாக அந்த அரையாண்டு தேர்வை அவர் எழுத வேண்டும். தேர்வு என்ன செய்யறது, ரஜ மாதத்திலே அமல்கள் செய்ய வேண்டும். இறைவனுடைய இறை கட்டளையை இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையின் பிரகாரம் நாம் இபாதத்துக்கு வணக்கங்கள் செய்து ரமலானுக்கு முன்பாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிபூர்ணமான முறையிலே ரஜ மாதத்திலே இபாதத்துக்கு வணக்கங்கள் செய்து அதிலே அவர் தேர்வு பெற்று விட்டார். அடுத்து ஷாபான், அதிலேயும் அவர் இபாதத் செஞ்சு அமல் செஞ்சு அதனையும் அவர் தேர்வு பெற வேண்டும். அடுத்ததாக அதற்கு ஒரு பயிற்சியாகத்தான் இந்த ரஜபும் ஷாபான். இந்த ரமலானை அடைவதற்கு முன்பாக நம்மளை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானில் ஒரு மனிதர் நீண்ட ஆயுளோடு இருந்து அதிலே அவர் இறைவனை வணங்கி இறைவனுக்காக பகல் காலங்களிலே ஓன்பிருந்து அந்த ரமலானிலே மற்ற மாதங்களை போன்று இல்லாமல் ரமலானுடைய மாதங்களிலே அதிகமான முறையிலே வணக்கங்கள் இபாதத்துக்கள் புரிய வேண்டும். இன்னும் இறைவனால் இறக்க வைக்கப்பட்ட அந்த இறைமுறை வான்முறையை ரமலானிலே அதிகம் அதிகம் ஓதி நன்மைகளை அவர் சேர்க்க வேண்டும். இன்னும் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற செல்வங்கள், பொருளாதாரங்கள் இவைகளுக்கு கணக்கு பார்த்து ஜகாத்துக்கள், சதக்காக்கள், தான தர்மங்கள் இவைகளையும் அதிகமாக செய்து நன்மைகளை
பெற வேண்டும் பெறுவதற்கு தயார் செய்யக்கூடிய முறையில் தான் இந்த ரஜப் மாதம் ஷாபான் மாதம் நமக்கு காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட அந்த ரமலானிலே நான் பொது தேர்வு எழுதுவதற்கு முன்பாக இந்த ரஜப் மாதத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துவா செய்துள்ளார்கள் பரக்கத்து என்பதாக பரக்கத்தை என்பதாக துவா கேட்டிருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே பார்க்கின்றோம் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நமக்கு பரக்கத்து அவசியம் மிக மிக அவசியம் தேவைப்படுகின்றது குழந்தை பிறப்பதற்கும் நமக்கு பரக்கத் என்பது அவசியம் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு துவா செய்ய வேண்டும் ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா துர்ரியாத்தினா குர்ரத் அயுனின் யா அல்லாஹ் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தி தருகின்ற குழந்தையை எங்களுக்கு நீ அன்பளிப்பாக வாரிசாக தந்த அன்புரிவாயாக என்று நாம் துவா செய்ய வேண்டும் குழந்தை என்பது கண் குளிர்ச்சி என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் அந்த கண் குளிர்ச்சியை தரக்கூடிய குழந்தையை எங்களுக்கு நீ இபத்தாக அன்பளிப்பாக எங்களுக்கு தருவாயாக என்பதாக துவா செய்ய வேண்டும் இப்ப குழந்தை பிறப்பதற்கும் பரக்கத் பரக்கத்திற்குரிய குழந்தை என்றால் நாம் இந்த ஹதீஸிலே பார்க்கின்றோம் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த தம்பதிகள் இவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கின்றது அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் புறப்பட்டு செல்ல இருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே இவருடைய குழந்தை உடல்நலக்குறைவாக இருக்கின்றது உடல்நலக்குறைவாக படுத்தப்படுகிறது இருக்கிறது அந்த நிலைமையில் இவர்கள் என்ன செய்கின்றாங்க வெளியூருக்கு வியாபாரம் நடத்துவாங்க கிளம்பி போயிட்டாங்க போனவங்க திரும்பி வர்றாங்க வருகின்ற பொழுது அந்த குழந்தை அது இறைவிடத்திலே சென்று விட்டது அந்த குழந்தை இறைவிடத்திலே சென்று விட்டது அப்போ பெருமானார் அப்போ அந்த கணவர் வெளியூர்லேருந்து என்ன செய்கிறாங்க இப்போ ஊருக்கு வர்றாங்க இப்போ வெளியூர்லேருந்து ஊருக்கு வரக்கூடிய கணவரை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் அவரை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும் என்பது பெருமானாருடைய ஹதீஸாக இருக்கின்றது அந்த ஹதீஸின் அடிப்படையிலே உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெளியூரிலிருந்து வந்த அந்த கணவரிடத்திலே குழந்தை இறந்த அந்த செய்தியை அவர்கள் கூறவில்லை இப்ப அப்படி குழந்தை இறந்த செய்திய சொன்னான்னா அவர் மனசு என்ன செய்யப்படும் வருத்தப்படும் கஷ்டப்படும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியூர் வந்து அவர் வர்றார் இப்ப அவரை நீங்க திருப்திப்படுத்தணும் அவர் நீங்க மகிழ்ச்சி விட்டணும் பெருமானாவுடைய ஹதீஸ் இந்த விஷயத்தை சொல்லிட்டோம்னா அவங்க கவலை அடைஞ்சிருவாங்க அப்புறம் திருப்திப்படுத்த முடியாது இந்த விஷயம் வந்தவொடனே கேட்கிறாங்க அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் ஊருக்கு போகும்பொழுது நம்முடைய குழந்தை உடல்நல குறைவாக இருந்தது இப்பொழுது எப்படி இருக்குகிறது என்பதாக கேட்க போகும் பொழுது உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் ஊருக்கு செல்கின்ற பொழுது அது எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையிலே நீடிக்குகிறது படுத்து கிடந்துருச்சு இப்போது அப்படி படுத்து மூத்தா போன மரணமான படுத்தான வைத்து படுத்தான கிடக்கும் அதே போல் தான் இருக்குகிறது என்பதாக அவர் பதில் கொடுக்கின்றார்கள் அப்போ அவரை நினைச்சுக்கிட்டாங்க கணவரம் சரி குழந்தை அப்படித்தான் இருக்கு போல இருக்கு அதே கணவன் படுத்து தூங்கு நினைச்சுட்டாங்க சரி இன்னும் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ அன்று இரவு அவர்கள் இருவரும் கணவன் மனைவி ரெண்டு பேர்களும் இல்லற வாழ்க்கை ஈடுபடுகின்றார்கள் காலையில் கண் விழித்தவுடன் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவரிடத்திலே கேட்பாங்க யாராவது நம்ம கிட்ட ஒரு பொருளை அமானிதமாக கொடுத்துட்டு திருப்பி கேட்டால் நம்ம ஒப்படைச்சிடணும் ஒப்படைச்சிடணும்ல அதுபோன்று அல்லாஹுவால் நமக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்ட நமது அந்த குழந்தை அந்த பிள்ளை அது இறைவிடத்திலே சென்று விட்டது அதை அவன் வாங்கி கொண்டான் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை அதிகாலையிலே சொல்லுகின்றது இதை கேட்டவுடன் அவர்களுக்கு அப்படியே கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாகிட்டாங்க இதை நீ என்ற முன்னால் சொல்லவில்லை அப்புறம் என்ன செய்யறாங்க நேர கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகின்றார்கள் வந்த நிகழ்வுலாம் சொல்றாங்க அப்பா ரசூலுல்லாஹ் கேட்பாங்க அன்று இரவு நீங்கள் இல்லற வாழ்க்கை ஈடுபட்டீர்களா ஆமே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அதில் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று துவா செய்தார்கள்
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மூலமாக கிடைத்த அவர்கள் 9 குழந்தைகளை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அந்த 9 குழந்தைகளும் மார்க்க சட்ட வல்லுநர்களாக சிறந்த ஹாபி ஆலிமாக அது உருவானது என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றது. இதுதான் பரக்கத்துடைய குழந்தை. அப்ப குழந்தை பிறப்பதற்கும் பரக்கத் என்பது நமக்கு தேவைப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே பெருமானாருடைய காலகட்டத்திலே குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தையை கொண்டு வந்து நபியிடம் கொடுத்து பேர்த்தமலம் இருக்கு பாருங்க, அந்த பேர்த்தமலத்தை தன்னுடைய வாயிலே போட்டு மென்று அதனிச்சுவாங்க அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுவார்கள். ஊட்டி விட்டு துவா செய்வாங்க பறக்கத்திற்கு. இன்னும் அது நடைமுறையிலே பழக்கத்திலே நமக்கு இருந்து வருகின்றது. இந்த குழந்தைக்கு என்ன செய்யறாங்க, குழந்தை பிறந்த உடனே ஒரு 2-4 ஒரு வாரத்துக்குள்ள அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணுமா இல்லையா, அந்த பேர்த்தமலத்தை இனிப்பை தேனையை தொட்டு வச்சு என்ன செய்யறான், பேர் வைக்கணும். அந்த அடிப்படையில் இதுதான் பறக்கத்துக்குரிய குழந்தை. இப்ப குழந்தையில் பறக்கத்து என்பது இதுதான். இரண்டாவது தொழில் வளங்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள் இவைகளிலே பரக்கத். இவைகளிலே பரக்கத் என்றால் என்ன, பெருமானாருடைய காலகட்டத்திலே சஹாபாக்கள் தங்களுடைய விவசாயங்களிலே விளை நிலங்களிலே நெல் கதிர்களை அறுவடை செய்தால் முதன் முதலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து அவரிடத்திலே துவா செய்ய சொல்லி அதை பெற்று செல்வார்கள். நாம் இன்று இது நடைமுறையில் இருக்குகிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு பெருமானார் சல்லாஸ் அவர்கள் இருந்தார்கள், சஹாபாக்கள் அந்த விவசாயத்திலே வெளிநிலத்திலே அறுக்கப்பட்ட அந்த நெற்கதியிலே கொண்டு வந்து பெருமானத்திலே துவா செய்ய சொல்லி அதை வாங்கி சென்றார்கள். இப்ப இன்றைக்கு மாணவியின் வாரிசுகள் இருக்குகின்றார்கள், நமக்கு மனிதரை மூத்தவர்கள் பெரியவர்கள் இருக்கின்றார்கள். அவரிடத்திலே கொண்டு சென்று கொடுத்து நம்ம என்ன செய்வது, முத முதல்ல அறுவடையை கொண்டு வந்திருக்க துவா செய்யுங்க என்பதாக சொல்லி துவாவை பெறக்கூடிய மனிதர்கள் எத்தனை நபர்கள் இருக்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப வியாபாரத்திலே தொழில்களிலே உங்களுடைய விளை விவசாயங்கள் வழிநிலங்களிலே பறக்கத்திற்காக வேண்டி நீங்கள் சூரத்துல் முஸம்மில் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தை தினந்தோறும் ஓதி வர வேண்டும். இப்ப கடை வச்சிருக்கோம், வியாபாரம் செய்யறோம், தொழில் செய்யறோம், எந்த கடை எந்த வியாபாரமா இருந்தாலும் சரி, அதில் அதிக லாபங்கள் அபிதமான பறக்கத்துக்கள் நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் நாம் தினந்தோறும் என்ன செய்ய வேண்டும், சூரத்துல் முஸம்மில் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தை தினமும் ஓதி வர வேண்டும். அதன் மூலியமாக நமக்கு எல்லா தொழில் வளங்களிலே வியாபாரங்களிலே விவசாயங்களிலே விளை நிலங்களிலே அல்லா பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். அடுத்து நாம் சாப்பிடக்கூடிய உணவு, அந்த உணவிலேயும் நமக்கு பறக்கத்து தேவை. அந்த பறக்கத்தை நான் எப்படி அடைவது, அதற்கு கண்மணி நாயகம் சொல்லாத அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் உணவு உண்ண ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கூறி உணவை சாப்பிட ஆரம்பியுங்கள். அப்படி ஆரம்பித்தால் நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவு நமக்கு உடலுக்கு சக்தியையும் வலுவையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். பறக்கத்திற்குரிய உணவாக அது அமைந்து விடுகின்றது. பிஸ்மில்லா கூறாமல் நாம் சாப்பிடுவோமையானால் அந்த உணவை நாம் சாப்பிடவில்லை, நம்மோடு இருக்கக்கூடிய நம்மோடு யார் இருக்கா சொல்லுங்க, அவர் தான் சாப்பிடுவார். உங்களுக்கு அப்போ அவர் சாப்பிட்டாச்சு நம்ம வயிறு எப்படி நிறைய உடல் தம்பு கிடைக்குமா, வலு கிடைக்குமா, எப்படி கிடைக்க சக்தி உண்டாகுமா பார்த்தீங்கன்னா, சில பேர் நம்ம நோஞ்சானா இருப்பான், அசத்து என் மகன் ரொம்ப நோஞ்சானா இருக்க, இல்லை தாய்க்கெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துட்டேன் சக்தி வர மாட்டேன். சக்தி எதில் இருக்கு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே உள்ளது. இப்போ இன்னைக்கு எத்தனை நபர்கள் நான் உணவு உண்ணும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நாம் கூறுகின்றோம், சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது நம்முடைய இல்லங்களிலே வீடுகளிலே பரக்கத் உண்டாக வேண்டும் என்றால் அதற்கு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய இல்லங்களிலே நாம் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு என்பதாக சலாம் கூறுதல், அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி என்பதாக உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது
ஒருமுறை صلوات كوردن قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد என்று சொல்ல ولم يولد ولم يكن له كفوا احد என்று சொல்லக்கூடிய இந்த சூரத்தில் இخلاص என்று சொல்லக்கூடிய இந்த சூராவை நாம் வீட்டுக்கு உள்ள போக போறோம் வாய் இல்ல உண்டுகிட்டு என்ன செய்யணும் இத சொல்லிட்டு அப்புறம் உள்ள போகணும் அப்படி நாம் உள்ளே செல்லுமையானால் நம்ம வீட்டிலே நிம்மதி பரக்கத்து எல்லாம் ஏற்படும் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு இதுவும் ஏற்படாது இன்னைக்கு எத்தனை வீடுகளிலே பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்குதா இல்லையா சொல்லுங்க இவங்களுக்கு காரணம் என்ன இதுதான் காரணம் இது போன்று யாரும் செய்வர் நம்முடைய சமூகத்தில் செய்யக்கூடியவர்கள் மிக மிக சொற்பமானவர்களே மூத்துக்கு ஒரு சதவீதம் தான் இங்க 90% என்ன செஞ்சறாங்க அப்படியே அப்படியே போவாங்க அப்படியே வந்துறாங்க பட் இது இந்த காரியத்தை இதை நடைமுறைப்படுத்துங்கள் செயல்முறைப்படுத்துங்கள் நம்முடைய இல்லம் பரக்கத்துக்குரிய இல்லமாக ஆகிவிடும் குடும்பத்திலே நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இன்ஷா செய்யலாமா இன்ஷா அல்லாஹ் அடுத்தது மௌத்திலும் பரக்கத்து மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் பரக்கத்து மௌத்திலே பரக்கத்து என்றால் என்ன மரணிக்க போகும் பொழுது நிறைய சொத்து சுகம் நிறைய பங்களா கார் இப்படி வசதியாய் போட ஏ அந்த மனுஷன் என்னப்பா ஜனாசன பத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் அவ்வளவு அவ்வளவு பறக்கத்து இவ்வளவு சுத்த விட்டு போனாரு இவ்வளவு பங்க அவ்வளவு கார் அவ்வளவு வசதி பின்னால போச்சு பறக்கத்தான இது எல்லாம் பறக்கத்து மௌத்திலே பறக்கத்து என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த திரு கலிமாவை ஒளிந்த நிலையிலே நம்முடைய உடலை மட்டும் ரூஹு பிரிவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள் யார் உடைய ஆரம்ப வார்த்தையும் கடைசி வார்த்தையும் இந்த கலிமாவாக இருக்குமோ அவர் நிச்சயமாக சுவர்க்கத்துக்குரியவர் நிச்சயமாக அவர் சுவனவாதி என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள் இப்ப குழந்தை பிறந்த உடனே முதல் முதலாக அந்த குழந்தைக்கு அதை பேச ஆரம்பிக்கும் பொழுது நாம் இதைத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவை சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் அல்லாஹ்னு ஆரம்பிக்கணும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அப்படிங்கணும் எத்தனை நபர்கள் நம்முடைய குழந்தைக்கு அல்லாஹ் சொல்லு என்பதாகவும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லு என்பதாக சொல்லி கொடுக்குகின்றோம் கான்வென்ட்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன செய்யறாங்க அந்த பேசாம டேடி சொல்லுங்க மம்மி சொல்லுங்க நடக்குதா இல்லையா நடக்குது அப்ப என்ன சொல்ல வேண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுபோன்று மரண வேளையிலே லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடிய அந்த கலிமாவை முடிந்த நிலையிலே அவர் மரணிப்பாறையானார் அவர் சொர்க்கவாதி என்பதாக மகாராஜ் அவர்கள் நமக்கு ஹதீஸ் வாயிலாக மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள் இப்ப அதுபோன்று இறை வணக்கத்திலே நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்க போகும் பொழுது தொழுகையில் இருக்கிறோம் அந்த நிலையிலே நம்முடைய ரூஹ் உடலை விட்டு பிரிவது இதுதான் பறக்கத்தான மௌத்து இந்த நிலையில்தான் ஹஜத் உமர் ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் தொழு கொண்டிருக்கின்றார்கள் எதிரிகள் அவருடைய உடம்பிலே அம்பு எய்கின்றார்கள் அதே நிலையிலே அவருடைய ரூஹ் உடலை விட்டு பிரிகின்றது இதுதான் பறக்கத்துக்குரிய மௌத்து அதுபோன்று இறைவனுடைய இறை கலாம் திருமறை வான்மறை அதை ஓதிக்கொண்டு இருக்க போகும் பொழுது நம்முடைய உடலை விட்டு ரூஹ் பிரிய வேண்டும் இது போன்று உஸ்மான் ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் திருக்குறளை ஓதிக்கொண்டு இருக்கின்றார்கள் அந்த சமயத்திலே அவர்களுக்கு அப்படித்தான் அவர் ஊக பிரிக்கப்பட்டது அப்ப இறைவனுடைய இறை கடமைகளை இறைவனுடைய இறை நினைப்பும் திக்கும் தியானமும் இருக்கக்கூடிய இறை வழியிலே சதக்கா கொடுத்துக்கிட்டே இருக்கோம் சதக்கா கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இது போன்ற நிலைகளிலே இறைவனுக்கு ஹஜ் செய்ய போகின்றோம் இது பரக்கத்தான மௌத்து ஹஜ் செய்ய போன இடத்திலே உம்ரா செய்ய போன இடத்திலே நம்முடைய ரூஹு பிரிகின்றது என்றால் இதுதான் பரக்கத்தான மௌத்து அப்ப இந்த துவாவை நாம் கேட்பதற்கு பெருமான் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் பரக்கத்தான மௌத்துக்கு நீங்க இப்படி துவா கேளுங்க அல்லாஹும்ம பாரிகிலி ஃபில் மௌத் ஃபீமா பஅதல் மௌத் யா அல்லாஹ் இவனுடைய மௌத்திலேயும் எங்களுக்கு நீ பரக்கத்தை கொடு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடிய இந்த திரு கனிமாவுடன் இவன் ரூஹு பிரிகின்ற அந்த பாக்கியத்தை கொடு ஒல்ல இறைவா என்பதாக நான் ஒவ்வொரு வக்தியிலேயும் இறைவனுக்கு துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும்
மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை அதிலே பரக்கத்து கூட மன்னரே வாழ்க்கை அந்த மன்னரேல எங்களுக்கு நிம்மதியான ராகத்தான வாழ்க்கை கூட பெருமானார் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மறுமையுடைய மஞ்சள்களில் முதல் வீடுகளில் மன்னரை முதல் மஞ்சள் முதல் வீடு என்பதால் சொல்லி காமிப்பார்கள் அந்த மன்னரையுடைய வாழ்க்கை யாருக்கு வெற்றிகரமாக ஆகிவிட்டதோ அதற்கு பின்னால் உள்ள அனைத்தும் அவருக்கு வெற்றிகரமாக ஆகிவிடும் என்பதால் பெருமானாருடைய ஆதீசம் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது அந்த மன்னருடைய வாழ்க்கை நமக்கு வரக்கத்தான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அதற்காக நம் உலகத்திலே இபாதத்துக்குள் கொண்டு வணக்கங்களை கொண்டு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இது போன்று சில வரக்கத்துக்கள் சில நேரங்களிலே இருக்குகின்றது அதிகாலை நேரம் வரக்கத்திற்குரிய நேரம் அதிகாலை பஜிர் தொழுகை நேரம் இருக்கு அந்த பஜிர் தொழுகை தொழுதுட்டு வியாபாரத்துக்கு போனோம்னா அதிலே அல்லா வரக்கத்தை வைத்திருக்கின்றான் சில மாதங்களிலே பறக்கத்து வரக்கத்துக்குரிய மாதம் ரஜப் மாதம் சில செயல்களிலே பறக்கத்து பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறது சாப்பிட மட்டும் இல்லை எந்த காரியமாக இருந்தாலும் சரி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதாக நீங்கள் செய்ய தூங்குகிறீர்களேயானால் அதிலே நிச்சயமாக பறக்கத்திருக்குகிறது அது போன்ற இல்லங்களிலே சலாம் சொல்லிவிட்டு செல்வது அதிலேயும் பறக்கத்து அடுத்தது நாம் உணவு உண்ணும் பொழுது சாப்பிடும் பொழுது எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து என்ன செய்யணும் சாப்பிட வேண்டும் வகச்சு ஹருப் என்று சொல்லக்கூடிய சகாபி கண்மணி நாயகம் சலாம் சொல்லிட்டு வருகின்றார்கள் யார் ரசூலல்லாஹ் நான் சாப்பிடுகின்றேன் ஆனால் வயிறு நிரம்புவதில்லை நான் உணவு உட்கொள்கின்றேன் நான் வயிறு நிரம்புவதில்லை என்பதாக சொல்லுகின்றார்கள் பெருமானார் கேட்பாங்க நீங்கள் எப்படி சாப்பிடுங்க தனியாக சாப்பிட்றீங்களா கூட்டாக சாப்பிட்றீங்களா தனியாக தான் சாப்பிட்றேன் அது கூடாது என்ன செய்யுங்க குடும்ப சகிதமாக எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து உணவை உள்ளுங்கள் பிஸ்மில்லா சொல்லி அந்த உணவை ஆரம்பிங்க சாப்பிட ஆரம்பிங்கள் அதுதான் உங்களுக்கு பரக்கத் இப்போ நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க அனுப்புறாங்க அதே மாதிரி அவரு யார சொல்லலாம் முச்ச நாள்லாம் அவரு நினைச்சுவாரு அதிகமா உணவு சாப்பிடுவாரு நிறையாதான் இது இந்த மாதிரி செஞ்சு விட்டு சாப்பிட்டு வந்து சொல்றாங்க அந்த சாப்பி யார சொல்ல இன்னைக்கு நான் உணவு ஒரு கம்பளம் உணவு தான் சாப்பிட்டேன் வழி நிரம்பி விட்டது யார சொல்ல என்பதாக அந்த சாபி சொன்ன ஹதீஸ் நமக்கு புகாரி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கீழே விழுந்துருச்சுன்னு அந்த உணவு அப்படி தட்டி விட்டுற கூடாது எந்த உணவுல எந்த பறக்கத்திற்கு நமக்கு தெரியாது அதனாலே கீழே உணவு என்ன செய்யணும் அதை எடுத்து நம்ம தட்டிட்டு இல்லை தழுவிட்டு சாப்பிட வேண்டும் ஆக இது போன்ற செயல்களிலே பறக்கத்து இருக்குகிறது ஆக அந்த பறக்கத்து பறக்கத்தின்மை இவைகள் தான் பறக்கத்து ஆக இந்த பறக்கத்துக்களை நாம் பெற வேண்டும் இந்த பறக்கத்தை அல்லாஹு தாலா அனைவர்களுக்கும் வழங்கி அன்புரிமானாக பெருமானார் கேட்ட அந்த துபாவை நாம் மீண்டும் ஒவ்வொரு வகுத்திலேயும் இன்ஷா அல்லாஹ் நாம கேட்போம் யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜப் மாதத்திலையும் மறக்க செய்வாயாக அப்படின்னு சொல்லுங்க ஷாபா மாதத்திலும் மறக்க செய்வாயாக ரமலானை அடைகின்ற அந்த பேட்டினை வாய்ப்பையும் வல்ல இரவு எங்களுக்கு வழங்கி அனுப்புரிவாயாக பெருமானார் கேட்ட இந்த துவாவுடன் எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் ஆக ரமலான் என்பது பொது தேர்வு ரஜப் என்பது காலாண்டு ஷாபான் என்பது அரையாண்டு தேர்வு ஆக அந்த ரஜப்பிலே காலாண்டு தேர்வு எழுதி ஷாபானிலும் அரையாண்டு தேர்வு எழுதி புது தேர்வாகிய புது தேர்வு எழுதக்கூடிய ரமலானிலே நாம் இறைவனுக்காக நல்லமல்கள் செய்து அந்த புது தேர்விலே வெற்றி பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை வாய்ப்பையும் வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்த அன்புரிவானாக என்ற நல்ல நேரத்திலே இறைவனிடம் இருகரம் ஏந்தி கண்ணீர் மல்க துவா செய்தவனாக நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله تعالى وبركاته